அதை பார்த்து நம்ம சென்னச்சி ஜாலியாக அடுத்து கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறோம் டெல்லி பத்திரிகையாளர் வெங்கடராம ஆனால் இப்போ தான் கர்நாடகாவில் பாஜக தோற்று போச்சு சொல்ல போனால் தென்னிந்தியாவில் பாஜகலாம் தென்னிந்தியாவே மாறிடுச்சின்னு அந்த கேள்வி அடுத்து ஆரம்பிக்கிறாரு உடனே போது போது ஸ்டாப் ஸ்டாப் கேள்வி நிப்பாட்டுங்க வேற ஒருத்தர் கேள்வி கேளுங்க நான் அழகாக டைவெட் பண்ணாருங்க நம்ம சின்னஜி இந்த வீடியோ பார்த்து தாங்க சோசியல் மீடியா உங்களுக்கு நெட்டிசன்கள் வேற லெவலில் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த

இந்த செங்கோல்கா மடி இந்தியா முழுக்க வர நேரத்துல தாங்க நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினா மக்களாட்சியில இருந்து மடி மனராட்சி கொண்டு போயிடுவா ஐயோ அப்ப நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் உரிமை கூட இனிமே ஆனா இந்திய மக்கள் புற புலம்பிட்டு இருக்க அப்பால நம்ம கஷ்டப்பட்டு தேடி இருந்த ராமராஜ்யம் கிடைக்க என்ன சங்கிங்க புறா புதுகலமா இருக்கிறதாங்க இன்னும் அடங்கோ பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வாசு சரியில்லைன்னு ஆறு சோமனால நாளா புலம்பிட்டு இருச்சிங்க அதனால என்னவோ தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் புதிய நாடாளுமன்றத்தை கட்ட போறோன்னே நம்ம ஜி அதுக்கு கடிக்கலான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது வருஷமே கொரோனா வந்துருச்சுங்க அந்த கொரோனால ரெண்டு வருஷத்துல இந்திய மக்கள் கொத்து கொத்தா செத்து இருந்த சமயத்துல கூட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கொடுக்க கூட பணம் ஒதுக்காம அந்த நேரத்துல கூட பாஜக அரசு அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டிட்டு இருந்துச்சு என்னடா என்னடா நீதான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பாஜக கட்டிருக்கீங்க ஏற்கனவே மூவாயிரம் கோடி செலவுல பட்டியல் சிலையை செஞ்சு மக்களோட வரி பணத்தை வீணடிச்ச மாதிரி இருபதாயிரம் கோடி வீணடிச்சிருக்காங்களா அப்படி இந்த புதிய நாடாளமன்ற கட்டிடத்தை நெட்டிசன்கள் இப்பவே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தோட திறப்பு விழாவுக்கு குடியரசு தலைவரான திரௌபதி முருமையே கூப்பிடாம அவங்கள அவமதிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில நாங்க கலந்துக்கவே மாட்டோம் இது நாட்டை அவமதிக்கிற செயல்னு இந்தியால இருக்கிற ஏகம் எதிர்க்கட்சிகளை அறிவிச்சிருக்கு இதுடா கூட்ட கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க என்ன அர்த்தம் ஒன்னை அப்பனாவே மதுக்கிலேன்னு அர்த்தமுடா

சாவர்கரோட அதாவது சங்கிகளோட பிதாமகனான சாவர்கரோட பிறந்தநாள் தான் சங்கியாசு திறக்க போதுங்க இதை கேள்விப்பட்டதுல இருந்தே சங்கிகளை கையிலே பிடிக்க முடியலங்க செம குசியா இருக்காங்க எங்கேயோ போயிட்டாதீங்க எங்கேயோ போயிட்ட என்னையும் மதிச்சு பெருமையா இருக்கா இப்படி புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா ஏகப்பட்ட சர்ச்சை கிளப்பிற்கு நேரத்துல தாங்க இந்தியாவோட நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து

அப்படிதான் நேரஞ்சி தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி செங்கோலை வச்சு நம்ம நாடாளுமன்ற நடவடிக்கை ஆரம்பிச்சதாமாங்க அதுதான் வரலாறாம் அந்த நேரஞ்சி பயன்படுத்தின அதே செங்கோல் சோழர்களோட செங்கோலை தான் நம்ம ஜியை பயன்படுத்தப் போறாரு இது ஒன்றும் புது நடவடிக்கை கிடையாது அப்படின்னு நம்ம நிர்மலா சீதாராமன் அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சோழர் பயன்படுத்தின செங்கோல் தாங்க ஆனா சோழரோட கிடையாதுன்னு செய்தியாளர் குழப்பிட்டு அதாவது சோழர் செங்கோல் மாதிரி உருவாக்கப்பட்ட செங்கோலுங்க அது ஒரிஜினல் சோழர் செங்கோல் கிடையாது அந்த மாதிரி ஒரு தனியார் ஜுவல்லரி நிறுவனம் இதை உருவாக்கி இருக்குன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாண்டி

அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்க்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி